வரலாறு எனது வழிகாட்டி, தமிழீழ தேசிய தலைவர், எனது மக்களின் விடுதலைக்காக நூல் அறிமுக நிகழ்வு, பாரிஸ் புறநகர் சென்டினியல், அக்டோபர் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு, போஸ்து த்ரவாய், 9-11 ரூ ஜெனி, 93-200 சென்டினியல் நடைபெறுகிறது. மெட்ரோ போத்து பரி. தமிழீழ தேசிய தலைவரின் உத்தியோகபூர்வ அறிக்கைகள், செவ்விகள், ஏனைய பதிவுகள் அடங்கிய எனது மக்களின் விடுதலைக்காக பாரிய நூல் வெளியீடு. தமிழீழ உணர்வாளர்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகளுக்காக வணக்கம் அருண் சண்முகலிங்கம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. பிரான்சில் காவல்துறையினர் போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். போத்லாவியத் பகுதியில் இருந்து போதைப்பொருள் பாவனையாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? பாரிஸ் 19 போத்லாவியத் பகுதியில் கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்த போதவஸ்து பாவனையாளர்கள் அங்கிருந்து இன்று காலை 7 அளவில் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை ஸ்குவாப் போஸ்வால் என்று அழைக்கப்படும் போத்லாவிரத் பகுதியில் இருக்கும் இந்த இடத்தில் இவர்கள் கடந்த 1 கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்தார்கள். அந்த வழியால் செல்லும் மக்களுக்கு அவர்கள் பயங்கர இடைஞ்சலாக இருந்தார்கள். அங்கிருக்கும் அங்காடிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்களுக்கு அவர்கள் பெரிய இடைஞ்சலாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு ஊர்வலங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன. ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் மற்றும் மக்கள் ஒன்று கூடல்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டன. ஆனால் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் உள்துறை அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கூடாரங்கள் அகற்றப்படும், அதில் இருப்பவர்கள் அகற்றப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை போலீசார் அந்த பகுதிக்கு பகுதியை சுற்றி வளைத்து 200-300 பேரை அங்கிருந்து வெளியேற்றிருப்பதாகவும், அந்த கூடாரங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் பாரிஸின் வேறு பகுதிகளில் சென்று கூடாரங்களை அமைப்பதற்கோ அல்லது தங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கோ தடை செய்யப்பட்டு அவர்களை இப்பொழுது கண்காணிப்பதற்காக சுமார் 1000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1000 போலீசார் பகல் இரவு வேளைகளில் அங்கு மாறி மாறி தங்கள் தேடுதல் நடவடிக்கைகளையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை உள்துறை அமைச்சு மிக தீவிரமாக இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றது. பாரிஸின் பல இடங்களில் அவர்கள் கூடாரங்களை அமைத்து இருந்த பொழுது அவர்களை ஒவ்வொரு இடமாக இருந்து வெளியேற்றி வந்திருந்தார்கள். கடந்த வருடம் பாரிஸ் 18 அமைந்துள்ள ஏல் பார்க்கில் அவர்கள் கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றிய பின்பு அவர்கள் இப்பொழுது போர்த்லா வில்லத் பகுதியில் தங்கியிருந்தார்கள். அவர்களும் இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களை கண்காணிப்பதற்காகவே 1000 போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. தோத்தல் நிறுவனம் தற்பொழுது மூடப்பட்டு வருவதாக வெளியாகியிருக்கும் தகவல் தொடர்பான விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். போதிய கையிருப்பு இல்லாத காரணங்களினால் பிரான்சில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தற்காலிகமாக இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தோத்தல் எனர்ஜி நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றதாக அறிவிக்கப்படுகின்றது. தோத்தல் எனர்ஜி நிறுவனம் குறைந்த விலைகளிலேயே இங்கு எரிபொருளை இப்பொழுது விற்பனை செய்து வருகின்றது. அதன் காரணமாகவும் அந்த நிறுவனங்களில் இப்பொழுது எரிபொருள் கையிருப்பு இல்லாமல் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஆனால் அதைவிட முக்கிய காரணம் தோத்தல் எனர்ஜி நிறுவனத்தின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களில் இப்பொழுது வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வேலை நிறுத்தங்கள் காரணமாகவும் அதனால் அங்கிருந்து அவர்களினால் எரிபொருளை வேறு அவர்களுடைய நிலையங்களுக்கு வழங்க முடியாத சூழ்நிலை நிகழ்ந்து வருவதாகவும் தெரிய வருகின்றது. அதனால் இப்பொழுது பாரிஸ் மற்றும் பாரிஸை சுற்றிய பகுதிகளில் சில எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றன எரிபொருள்களை நிரப்புவதற்காக. இதே கருத்து தெரிவித்த அரசாங்கத்தின் பேச்சாளரான ஒலிவிபிரம் அவர்கள் 12 எரிபொருள் நிலையங்கள் நாட்டில் இப்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதைவிட ஓது ஃபோஸ் மாகாணத்தில் 30
எரிபொருள் நிலையங்கள் இப்பொழுது மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை இன்னும் தொடருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இந்த நிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏனென்றால் இந்த வேலை நிறுத்தம் நிறைவுக்கு வந்தால் எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருட்கள் இப்பொழுது அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உள்துறை அமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். நோந்த் பகுதிக்கு அவருடைய விஜயம் எதற்காக அமைந்தது? கடந்த சில வாரங்களாக வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நகரம் நோந்த் நகரம், அமைதியான நகரம் என்று பெயர் பெற்ற இந்த நகரம் இப்பொழுது அங்கு வன்முறைகள் நாளாந்தம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையிட்டு அங்கு விஜயம் செய்திருந்த உள்துறை அமைச்சர் ஜெரார்ட் ஆர்மானா அவர்கள் நோந்த் நகர மேயர் ஜுவனா ரோலோ அவர்களுடன் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், நோந்த் நகரில் வரும் காலங்களில் பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும், நோந்த் நகர மேயருக்கு அரசாங்கம் உதவியாக இருக்கும் என்றும் அவருக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் அவர் வாக்களித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்படி 50 போலீசார் கூடுதலாக அங்கு வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் என்றும், அவர்கள் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதைவிட நோந்த் நகரில் 100 வீடியோ கண்காணிப்பு கமராக்கள் செயற்பாட்டில் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 100 வீடியோ கண்காணிப்பு கமராக்களை நோந்த் நகரில் பொருத்துவதற்கு அரசாங்கம் 50 விதமான நிதி உதவியை வழங்கும் என்றும், மீதியை நவுந்த் நகரமே பொறுப்பேற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகை வியாபாரத்தில் ராஜா எம்.பி. ராஜா ஜுவல்லரி. நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரிக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை எம்.பி. ராஜா ஜுவல்லரி. காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் எம்.பி. ராஜா ஜுவல்லரி, 4 ரூபே டோனே லா ஷப்பேல். கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கேன்னு கேக்குறீங்களோ, பரிசுல காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கோ, வாங்கிட்டு போங்கோ. பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது. இதனால் பொது போக்குவரத்துகளில் முகக்கவசம் அணிவது என்பது கட்டாயப்படுத்தப்படலாம் என்கின்ற செய்திகளும் வெளியாகி வருகின்றன. இது பற்றிய விவரங்களை நீங்கள் கூறுங்கள். பிரான்சில் இப்பொழுது COVID-19 அதிகரித்துக் கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கமும் சுகாதார திணைக்களமும் தயாராகி கொண்டு இருப்பதாக தெரிய வருகின்றது. கூடுதலாக பொது போக்குவரத்து சேவைகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதை சுகாதார திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். அதாவது, முகக்கவசங்களை அணிவதை கட்டாயப்படுத்த தேவையில்லை என்றும், ஆனால் முகக்கவசங்களை மக்கள் அணிந்து செல்வதே இப்பொழுது நன்று என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது, அங்கு COVID-19 தொற்றை குறைப்பதற்கு முகக்கவசங்கள் உதவும் என்றும், அதை பொது போக்குவரத்துகளில், அதாவது கூடுதலான மக்கள் நடமாட்டங்கள் கூடிய பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவது சாலை சிறந்தது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கான அறிக்கைகள் வரும் வாரங்களில் வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது, குளிர்காலம் ஆரம்பித்தவுடன் COVID-19 தாக்கம் அதிகரிக்கும் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முகக்கவசங்கள் அணிவது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைவிட அதிர்ச்சியான தகவல் ஒன்று, COVID-19 எல்லோரும் இறக்கின்றார்கள். அதாவது, எந்த வயதென்று இங்கே இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, 52 சிறுவர்கள், 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் COVID-19 இதுவரை இறந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றது. அதாவது, 126,000 பேர் எங்களுக்கு COVID-19 காரணமாக இறந்திருக்கின்றார்கள். அதில் 52 சிறுவர்கள், 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இங்கு இறந்திருப்பதாகவும் சுகாதார திணைக்களம் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் அவதானமாகவும் முகக்கவசங்களை மீண்டும் அணிய தயாராக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டாரில் நடைபெற இருக்கும் உதைபந்தாட்ட போட்டிக்காக பிரான்ஸ் நாட்டில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக செல்ல உள்ளனரா? கெனாரோஷினி பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி, கட்டாரில் நடைபெறப்போகும் உலக கோப்பை பந்து போட்டிகளுக்காக அங்கு காவலில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதற்காக பிரான்சில் இருந்து சுமார் 200 போலீசார் மற்றும் ஜொந்தார்மையினர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் கண்ணிவெடி அகற்றும் சாதனங்கள், மோப்ப நாய்கள் என்பன கட்டாருக்கு இவர்களுடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, அங்கு நடைபெறும் உதைப்பந்தாட்ட போட்டிகளின் போது பாதுகாப்பை அங்கு பலப்படுத்துவதற்காக கட்டார் பாதுகாப்பு படைகளுக்கு உதவியாகவே இவர்கள் அங்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சையே பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களில் சேர்ந்து கொண்டவர்களின் குழந்தைகள் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்களா?
நீதி அமைச்சர் எரிக் ஜிப்போமோகச்சி அவர்கள் பங்கு பெற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பொன்றில் சிரியா, ஜேர்மன், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களுடன் சேர்ந்து பிரான்சை பூர்வீகமாக சேர்ந்த தீவிரவாதிகளின் பிள்ளைகள் சுமார் 225 பேர் பிரான்சுக்கு இதுவரை கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு பாடசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அரச பாதுகாப்புடன் பாடசாலைகளுக்கு சென்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய மனித உரிமைகள் சங்கம் பிரான்சை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான், ஜெர்மன் ஆகிய நாடுகளில் பிரான்சை பூர்வீகமாக கொண்ட சிறு குழந்தைகள், சிறுவர்கள் அங்கு முகாம்களில் தத்தளிப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு வழியை பிரெஞ்சு அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. அதாவது அவர்களை இங்கு பிரான்சுக்கு வரவழைத்து அவர்களுக்கான வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இதன் பின்பு இந்த நாடுகளில் இருந்து 225 சிறுவர்கள் பிரான்சுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக நீதியமைச்சர் எரிக் ஜிப்போமோகச்சி தெரிவித்துள்ளார். மிக்க நன்றி அருண் சண்முகலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம், வணக்கம். மிக்க நன்றி எஸ் கே ராஜன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.